வினெக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து கூடி விரைவில் வந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ அதுக்கான வேகன்சி டீட்டெயில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்டதுனால சிலபஸ் டீட்டெயிலாக வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது வனத்துறையில் வந்து இருக்கக்கூடிய காலி பணிகளை உடனடியாக நிரப்ப வேண்டும் சொல்லி ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவு கொடுத்தது ஜூலை மாதத்தில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா August 22, அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ கூட அப்டேட் பண்ணியிருந்தோம், வனத்துறை அமைச்சர் வந்து பேட்டி கொடுத்துருந்தார். இது மாதிரி வனத்துறையில் இருக்கக்கூடிய காலி பணிகள் நிரப்பப்படும், கூடிய விரைவில் நிரப்பப்படும் சொல்லியிருந்தார். ஏன்னா கோர்ட் வந்து உத்தரவு கொடுத்துருக்கு, கண்டிப்பாக வேகன்ஸை ஃபில் பண்ண வேண்டும் ரைட்டா. ஸோ அதுக்கான வந்து நாங்கள் விரைவில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவரும் பேட்டி கொடுத்துருந்தார். ஸோ அதே டேட்டில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேகன்சி ரிப்போர்ட் நேற்று நம்ம கை கிடச்சிது. பட் இருந்தால் இன்றைக்கி தான் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோவை மேக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ எவ்வளோ வேகன்சி போட போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நிச்சயமாக வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன, நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏசிஎஃப்ல 25, ரேஞ்சருக்கு வந்து 12, ஃபாரஸ்டருக்கு வந்து 152, ஃபாரஸ்ட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா 428, ஃபாரஸ்ட் கார்டுக்கு எவ்வளோ 428 கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டு டிஎல் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருப்பீங்களா, ஸோ அவங்களுக்கு தனியாக பார்த்தீங்க அப்படின்னா 199, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு பார்த்தீங்கன்னா 594 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேகன்சியை வந்து நாங்கள் வந்து நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக வந்து கோர்ட்டில் வந்து அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க ரைட்டா. ஏன்னா கோர்ட் வந்து வந்து கண்டிப்பாக பணியிடங்களை வந்து நிரப்ப வேண்டும்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கும் போது அந்த உத்தரவுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ காலி பணியிடங்களை வந்து நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கொடுத்துருக்கதா ஒரு தகவலுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி நமக்கு வேகன்சி ரிப்போர்ட்டும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. நிச்சயமாக இந்த வேகன்சி அளவுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வந்து வரப்போகுது ரைட்டா. ஸோ அதனால் அமைச்சரும் வந்து விரைவில் வெளியிடப்படும், விரைவில் வந்து நிரப்ப போகிறோன்னு சொல்லியிருக்காரு. கோர்ட்டு வந்து கண்டிப்பாக வேகன்சியை நிரப்ப வேண்டும் சொல்லி ஒரு உத்தரவும் கொடுத்துருக்கிறதுனால கூடிய விரைவில் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ரைட்டு. சரி சார், இதுக்கு வந்து என்ன எலிஜிபிள், என்ன ஏஜ்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரைட்டா. ஸோ குறைந்தபட்சம் வந்து 21 வயசு இருக்கணும், பொது பிரிவினர் இருந்தால் 30, மற்ற கம்யூனிட்டிங்கில் இருந்தால் 35, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி ஒன்றும் இல்லை ரைட்டா, ஒன்று 10th, இன்னொன்று வந்து 12th ரைட்டா. இந்த 12th வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சயின்ஸ் படிச்சிருக்கணும். சயின்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ எனி ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்கள் +2 படிச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. நீங்கள் சயின்ஸ் குரூப்னு அதை எடுத்துக்கூடாது. சயின்ஸ் அப்படின்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம் ஒரு சப்ஜெக்ட், அல்லது ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லை வந்து பயாலஜி பாட்டனி ஜுவாலஜி இருக்கு இல்லையா, இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் 12th நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் சிலபஸ் பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான். வனக்காப்பாளருக்கும் அதே தான், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளருக்கும் அதே சிலபஸ் தான், வனக்காவலர் இருக்கு இல்லையா. ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சிலபஸ் தான். ஸோ வந்து 10th இருந்தாலும் 12th இருந்தாலும் சிலபஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ படிக்க வேண்டிய பாடங்கள் ஒன்று தான், ஃபஸ்ட்டு பொது அறிவியல் கொடுக்குறாங்க. இதில் தான் நிறைய க்வெஸ்சன் கேட்க போகிறாங்கன்னு சொன்னால், ஸோ இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் ரைட்டா, இந்த 4 பிரிவில் வந்து சயின்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது யூனிட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரைட்டா. கரண்ட் அஃபேர்ஸ்னு வரும்போது அதிலே வந்து ஹிஸ்ட்ரி வரலாறு கொடுத்துருக்காங்க, அந்த விருது பட்டங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது, நூல் ஆசிரியர்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் அரசியல் அறிவியல் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் புவியியலில் வந்து நில குறியீடுகள் கொடுத்துருக்காங்க. பொருளாதாரம் இதுலேயும் அறிவியல் இருக்குது. அறிவியல்னா என்னென்னா புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கும் இல்லையா, தற்கால கண்டுபிடிப்புகள். ஸோ புதிய ஏதாவது புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா அது. ஸோ இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஜியோகிராஃபி, அடுத்து வந்து 3rd யூனிட் வந்து புவியியல் கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ புவியியல் கொடுத்துருக்காங்க. 4th யூனிட் பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 4th யூனிட் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி அதாவது மற்ற அனைத்து போட்டித்தருக்கும் பயனுள்ள வகையில் நம்ம நடத்திட்டுருக்கோம். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர் காலம், டெல்லி சுல்தானியம், முகலாயர்கள், மராட்டியர்கள், இது வரைக்கும் வந்து நம்ம நடத்தி முடிச்சிருப்போம். நம்ம பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்திய வரலாறுன்னு கொடுத்துருப்போம் இல்லையா. அந்த இந்திய வரலாறு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக புது சிலபஸ் படி இருக்கக்கூடிய நம்ம வந்து 10th வரைக்கும் சரி, 12th இருக்க அதாவது 11th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியும் சரி, எல்லாமே வந்து நம்ம வந்து டாபிக் வைஸாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து மாதிரி தீர்வை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த வீடியோலாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 5th யூனிட் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பிரிவுகள் கொடுத்துருக்காங்க ரைட்டா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த லோக் அதாலத்து லோக் அதாலத்து முறைமன்ற நடுவர், அப்புறம் இந்திய தணிக்கை மற்றும் கண்காணிப்பு தலைவர், தகவல் அறியும் உரிமை, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இந்திய அரசியல்ன்றது கொஞ்சம் ஹெவி சிலபஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி 6th யூனிட்டாக கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ மொத்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 8 யூனிட் இருக்கும் ரைட்டா.
அஞ்சாவது யூனிட் வந்து இந்திய அரசியல், ஆறாவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம், அப்புறம் மேக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் வன காவலருக்கு படித்தாலும் சரி, வன காப்பாளர் அதாவது அந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், டிரைவிங், எந்த இதுக்கு படிச்சிருந்தாலுமே எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான், ரிவைஸ்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டா. சிலபஸில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நீங்களே தெரியும் இந்திய தேசிய இயக்கம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் திருநறி மற்றும் புத்தி கூர்மை தேர்வுகள், இதுதான் மேக்ஸ் ரைட்டா. ஸோ மேக்ஸ் வந்து எட்டாவது யூனிட்டாக கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ மொத்தம் எட்டு யூனிட் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சிலபஸ், நீங்கள் படிக்க வேண்டியது வந்து இதுதான் ரைட்டா. இப்போ வந்து இந்த சிலபஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணணும் சார் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் நான் கொடுக்குறேன் ரைட்டா. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இருக்கும், அந்த லிங்க் போனீங்கன்னா நான் இப்போ ஒரு பிக்சர் காட்டுறேன், அந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, அது வந்து கடைசி அதாவது ஸ்க்ரோல் பண்ணணும்னு சொல்லும் இல்லையா, அது அப்படியே தள்ளிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி வரும், அதாவது இந்த மாதிரி அடண்டம் சிலபஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், எனக்கு டேரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப் அல்லது டெலிகிராம் சேனல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், நான் அந்த பிடிஎஃப் வந்து டேரெக்டாக வந்து நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து சிலபஸ் ரைட்டா. ஸோ வேகன்சி வந்து எழுத்துப்பூர்வமாக அவங்க கோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க, நாங்கள் நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கூடியவர்கள் வரப்போகுது. ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.